வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு 4G சில்வர் அகாடமி தமிழ். இந்த வீடியோவில் என்ன தெரிஞ்சுக்க போகிறோன்னா, இந்த ஸ்டீம் டேபிள் வந்து எப்படி பார்க்கறது, அந்த ப்ராப்ளமை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்க போகிறோம். 3 kg ஆஃப் ஸ்டீம் அட் 18 bar ஆக்குபைஸ் ஏ வால்யூம் ஆஃப் 0.2550 m³. உங்களுக்கு வால்யூம் கொடுத்துட்டாங்க, 0.2550 m³. ஸோ நம்ம கொடுக்கறது ஒரே ஒரு வால்யூம், ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு அதுக்கான ப்ரெஷர் கொடுத்துட்டாங்க, 18 bar ப்ரெஷர். ஸோ P1 இஸ் ஈக்குவல் டு 18 bar. அதை நம்ம கிலோ பாஸ்கலுக்கு மாற்றும் போது 1800, அதாவது 100 மல்டிப்ளை பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு மாஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 3 kg. ஸோ அதை எடுத்து எழுதிப்போம், M இஸ் ஈக்குவல் டு 3 kg. டியூரிங் எ கான்ஸ்டன்ட் வால்யூம் ப்ராசஸ், க்வெஸ்சனில் என்ன கொடுத்துட்டாங்க, ஒரு கான்ஸ்டன்ட் வால்யூம்னு கொடுத்துட்டாங்க. த ஹீட் ரிஜெக்டட், ஹீட் எவ்வளோ ரிஜெக்ட் பண்ணியிருக்கு, 1320 kJ. ஸோ ஹீட்டை ரிஜெக்ட் பண்ணிக்குதுன்னா அங்கே நெகட்டிவ்னு அர்த்தம். ஸோ Q இஸ் ஈக்குவல் டு -1320 kJ. டிட்டர்மைன் த ஃபைனல் இன்டர்னல் எனர்ஜி, அப்போ யூ வேல்யூ கண்டுபிடிக்கணும், அது ஃபைனலாக இருக்கிற இன்டர்னல் எனர்ஜி எவ்வளவு. அப்புறம் ஃபைனல் இனிஷியல் ட்ரைனஸ் கண்டுபிடிக்கணும், அதுக்கப்புறமா ஒர்க் டன் எவ்வளோ இருக்குன்னு கண்டுபிடிக்கணும், ஓகேங்களா. இதுதான் க்வெஸ்சன். ஸோ ஃபஸ்ட் ஸ்பெசிஃபிக் வால்யூம் என்ன இருக்குன்னு பார்க்கணும். ஸ்பெசிஃபிக் வால்யூம்னா ஸ்மால் V1 இஸ் ஈக்குவல் டு கேபிட்டல் V1 பை எம். ஸோ கேபிட்டல் V1னா க்வெஸ்சனில் கொடுத்துருக்கிற வால்யூம் எவ்வளவு, 0.255. க்வெஸ்சனில் கொடுத்துருக்கிற மாஸ் 3. இதை ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணோன்னா நம்மளுக்கு இந்த ஸ்பெசிஃபிக் வால்யூம் கிடச்சிரும். ஸ்மால் V1 கேல்குலேட்டரில் டிவைட் பண்ணுங்கள், 0.085. ஸ்பெசிஃபிக் வால்யூம்க்கு யூனிட் வந்து m³/kg. இப்போது நம்மளுக்கு வந்து டேபிள் வேல்யூஸ் வேணும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணுன்னா, சேச்சுரேட்டட் வாட்டர் டேபிள் ஆஃப் ப்ரெஷர் ஸ்கேல்னு ஒன்று இருக்கும், உங்களுக்கு புக்கு எக்ஸாமில் கொடுப்பாங்க, அந்த புக்கில் நீங்கள் போய் தேடணும். க்வெஸ்சனில் எவ்வளோ ப்ரெஷர் கொடுத்துருக்காங்க, 18 bar ப்ரெஷர். ஸோ டேபிள் காட்டுற பாருங்கள், டேபிள் இப்படி தான் இருக்கும், சேச்சுரேட்டட் வாட்டர் அண்டு ஸ்டீம் டேபிள், இந்த மாதிரி ஒரு ஹெட்டிங் இருக்கும். இந்த ஹெட்டிங்கில் போயிட்டு உங்களுக்கு என்ன பார் ப்ரெஷர் கொடுத்துருக்காங்க, 18. ஸோ இந்த 18 லைனில் போய் பார்க்கணும், 18 லைனில் நமக்கு தேவையான வேல்யூஸில் அதில் இருக்கும், எப்படி எடுத்து எழுதிக்க வேண்டியது தான். என்னென்ன வேல்யூஸ் ஃபஸ்ட்டு எடுத்துருக்கோம், இது F1, இந்த இடத்துலையும் 1 போட்டிருக்கேன் இல்லையா, நீங்கள் அதெல்லாம் கண்டுக்க தேவையில்லை. 1 ஃபஸ்ட்டு வால்யூம்க்கான வேல்யூஸ் இது. ஸோ HF தான் பார்க்கணும். ஸோ HF இதில் அப்படியே HF எங்கே இருக்குது பாருங்கள், HF இங்கே இருக்குது. ஸோ 884.5 அதை எடுத்து இங்கே எழுதிக்கணும், ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு HFG பார்க்கணும். HFG எங்கே இருக்குது, 18 இங்கே இருக்குது பாருங்கள், 1910.3 அதை எடுத்து இங்கே எழுதிக்கணும், 1910.3. நெக்ஸ்ட்டு SF1 வேணும், SF1 அதாவது SF இங்கே இருக்குது பாருங்கள், அதே 18 லைன்லேயே பார்க்கணும், SF இது இருக்குங்களா, 2.398 அதை எடுத்து எழுதிக்கணும். நெக்ஸ்ட்டு ஸோ இது எழுதியாச்சு. நெக்ஸ்ட் SFG பார்க்கணும், SFG பக்கத்திலே தான் இருக்கும், 3.977. நெக்ஸ்ட் VF பார்க்கணும், VF எங்கே இருக்குது, இங்கே ஸ்டார்டிங்கில் இருக்குது பாருங்கள், 0.001168 அதை எடுத்து எழுதிக்கணும். நெக்ஸ்ட் VG பார்க்கணும், VG எவ்வளவு இருக்குது, VG இங்கே இருக்குது, 0.11033. ஸோ இந்த மாதிரி டேபிளில் இருக்கிற வேல்யூஸ்லாம் எடுத்து எழுதி வச்சுக்கணும், எழுதி வச்சிட்டிங்கன்னா முடிஞ்சு போச்சு. ஸோ இதுக்கு நீங்கள் சேச்சுரேட்டட் வாட்டர் டேபிள் இன்னும் கொடுத்துருப்பாங்க, இங்கே கொஷின் இங்கே டேபிள் மேலே இருக்கும், சேச்சுரேட்டட் வாட்டர் அண்டு ஸ்டீம் ப்ரெஷர் டேபிள். ஸோ அந்த டேபிளில் போயிட்டு உங்களுக்கு என்ன ப்ரெஷர் கொடுத்துருக்காங்களோ அந்த ப்ரெஷருக்கான வேல்யூஸ் எடுத்து சப்ஸ்டிட் பண்ணிவிட்டு ப்ராப்ளம் ஸ்டார்ட் பண்ண வேண்டியது அடுத்தடுத்த ஸ்டெப்ஸ். நெக்ஸ்ட் இப்போது V1 இஸ் ஈக்குவல் டு VF1 ப்ளஸ் X1 VG1 மைனஸ் VF1, இதெல்லாமே வால்யூம் ரிலேட்டட் டேர்ம்ஸ். ஸோ V1 நம்ம கண்டுபிடிச்சோம், ஸ்பெசிஃபிக் வால்யூம் 0.085 ஈக்குவல் டு VF1, அதாவது நம்ம டேபிள் எடுத்த வேல்யூ, ப்ரீவியஸாக டேபிள் எடுத்தாலும் அந்த வேல்யூ எடுத்து இங்கே சப்ஸ்டிட் பண்ணிக்கணும், ப்ளஸ்
X1. Next, VG1 table எடுத்த values. இதெல்லாம் table எடுத்த values. Minus VF1. இதும் table எடுத்த values. அதில் எடுத்து substitute பண்ணால் நம்மளுக்கு இந்த X1 quantity கிடைச்சிரும். So, 0.085 equal to, இது எடுத்து அப்படி எழுதிக்குங்க. இதை ரெண்டு சப்ராக்ட் பண்ணி இங்கே எழுதணும். நெக்ஸ்ட்டு இந்த டேர்ம் இங்கே லெஃப்ட் சைடில் போயிடும், அப்போ மைனஸ் ஆகிடும். இதை ரெண்டு சப்ராக்ட் பண்ணி இங்கே எழுதணும். நெக்ஸ்ட்டு இந்த டேர்ம் எடுத்து இங்கே எழுதுங்க. இப்போது இது மல்டிப்ளிகேஷன் இருக்குது, கீழே போயிடுச்சு டிவிஷன். ஸோ இதை ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணால் நம்மளுக்கு X1 ஆன்சர் கிடச்சிடும், 0.768. நம்ம வந்து H1. ஸோ ஃபஸ்ட்டு H1 கண்டுபிடிப்போம். ஏன் இந்த H1 கண்டுபிடிக்கிறோன்னா நமக்கு தெரியும், கொஷின்லேயே கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க, கொஷின் என்னென்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, இன்டர்னல் எனர்ஜி கண்டுபிடிக்கணும், ட்ரைனஸ் எவ்வளோ இருக்குன்னு கண்டுபிடிக்கணும், ஒர்க் டன். ஸோ இதுக்காக தான் அந்த H1லாம் கண்டுபிடிச்சா தான் நம்மளை அதை எடுத்து சப்ஸ்டிட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ H1 ஃபார்முலானது HF1 ப்ளஸ் X1 HFG1. ஸோ H1 இஸ் ஈக்குவல் டு HF1. இது டேபிள் வேல்யூ, அப்படியே எடுத்து எழுதிக்க வேண்டியது தான். 884.5 ப்ளஸ் X1 வேல்யூ கண்டுபிடிச்ச வேல்யூ எடுத்து இங்கே எழுதிக்கணும். HFG இது டேபிள் வேல்யூ. ஸோ 1910.3 கரெக்ட் இல்லையா? ஸோ எல்லாமே இந்த டேபிள் வேல்யூஸ் தான். ஓகே, நெக்ஸ்ட் அவசரப்பட்டு இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிடாதீங்க. ஃபஸ்ட்டு இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ஒரு ஆன்சர் வரும், அந்த ஆன்சர் எடுத்து இது கூட ஆட் பண்ணுங்கள், அப்போ தான் இந்த ஆன்சர் கரெக்டாக வரும், H1 வேல்யூ. நெக்ஸ்ட்டு S1 கண்டுபிடிக்கணும். ஸோ H1 கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமே உடனே S1 கண்டுபிடிச்சிடணும். ஸோ S1 ப்ளஸ் X1 இன்ட்டு SFG1 இதில் இதுக்கு தான் இந்த டேபிள் வேல்யூஸ்லாம் பயன்படுது. ஸோ S1 2.398 டேபிள் வேல்யூ ப்ளஸ் X1 வந்து நம்ம கண்டுபிடிச்ச வேல்யூ 0.768, SFG1 டேபிள் வேல்யூ எடுத்து சொல்லி அதை எடுத்து இங்கே சப்ஸ்டிட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் இதை ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்கள், வந்த ஆன்சரை ஆட் பண்ணுங்கள். இது கூட பண்ணிங்கன்னா S1 இஸ் ஈக்குவல் டு 5.45 கிலோ ஜூல் பர் கேஜி கிடச்சிடும். கொஷினில் கான்ஸ்டன்ட் வால்யூம் சொல்லிட்டாங்க. ஸோ கான்ஸ்டன்ட் வால்யூம் சொல்லிட்டாங்கன்னா ரெண்டு வால்யூமே ஈக்குவலாக இருக்குது, அங்கே ஒர்க் டன் வந்து ஜீரோவாக இருக்குதுன்னு அர்த்தம், அங்கே எந்த ஒரு ஒர்க்கும் இல்லை, ஸோ ஜீரோவாக இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ ஃபஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் படி ஹீட், ஒரு ஹீட் வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், இன்டர்னல் எனர்ஜிக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ இந்த டெல்டா யூவை பிரிச்சது இல்லாமல் U2 - U1. இப்போ நம்மளுக்கு கொஷனில் மாஸ் கொடுத்துருக்காங்க, ஸோ அதுக்கு மாஸ்க்கு ஏற்ற ரிலேஷனாக மாற்றணும். ஸோ மாஸ் இன்ட்டு U2 - U1. இப்போது U2 அப்படியே தான் இருக்கும், இந்த U1 ஃபர்ஸ்ட் இனிஷியல் இன்டர்னல் எனர்ஜி வந்து அதை நம்ம வந்து H1 - P1 - V1 மாற்றிக்கிறோம். இதெல்லாம் ஃபார்முலாஸ். அப்போது இந்த H1 தான் நம்ம அந்த ப்ரீவியஸ் ஸ்டெப்ஸ்லாம் H1 கண்டுபிடிச்சோம். ஸோ Q எவ்வளோ ஹீட் ரிஜெக்ட் ஆகிருக்கு, -1320 ஸ்டார்டிங்கில் கிவன் எழுதியாச்சு. மாஸ் வந்து 3, U2 தான் கண்டுபிடிக்கணும். மைனஸ் H1 கண்டுபிடிச்சிட்டோம், 2351.61. மைனஸ் P1 ப்ரெஷர், இந்த இடத்துல வந்து நம்ம வந்து 18 bar யூஸ் பண்ணக்கூடாது, அது கிலோ பாஸ்கலுக்கு யூஸ் பண்ணும், அதுதான் இங்கே 1800 ஸ்டார்டிங்கில் மாற்றிட்டு கிவனில். நெக்ஸ்ட் V1 எவ்வளோ இருக்குது, 0.085. இப்போது இதை எடுத்து இங்கே எழுதிப்போம், இதை எடுத்து இங்கே எழுதிப்போம், இதை எடுத்து இங்கே எழுதிப்போம். இதை ஃபஸ்ட்டு இதை ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ஒரு ஆன்சர் வரும், ஓகேங்களா? அதுக்கப்புறமா இது கூட சப்ட்ராக்ட் பண்ணால் இந்த ஆன்சர் வரும். அதுக்கப்புறமா என்ன பண்ணணும்னா இந்த 3-ஐ கீழே கொண்டு வரணும், கொண்டு வந்து டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு -440 கிடைக்கும். அப்புறமா மீச்சரதத்தையும் எழுதிடுவோம். நெக்ஸ்ட்டு இந்த மைனஸ் டேர்ம் இந்த பக்கம் வந்துச்சுன்னா ப்ளஸ் டேர்ம் ஆகிடும். ஸோ இது ரெண்டுத்தையும் சால்வ் பண்ணமுன்னு நம்மளுக்கு 1758.61 கிடைக்கும். இதான் U2-னுடைய வேல்யூ. ஸோ U2 இஸ் ஈக்குவல் டு 1758.61 கேஜே பர் கேஜி. ஸோ நம்ம என்னென்ன கண்டுபிடிச்சாச்சு, ஃபார் ஆல் வேல்யூஸ் டேபிள்லாம் யூஸ் பண்ணி இன்டர்னல் எனர்ஜி கண்டுபிடிச்சாச்சு, ட்ரைனஸ் கண்டுபிடிச்சாச்சு, ஒர்க் டன் கண்டுபிடிச்சாச்சு. கான்ஸ்டன்ட் வால்யூம் சொன்னால் ஒர்க் டன் இல்லை, அங்கே ஜீரோன்னு அர்த்தம். இப்போது இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் பேஜ், செகண்ட் பேஜ், தேர்ட் பேஜ், நெக்ஸ்ட் 4th பேஜ், 5th பேஜ்,
இந்த ப்ராப்ளம் ஈஸியாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாட்ச் அதர் எபிசோட்ஸ் இன் த அப்ரோப்ரியேட் பிளேலிஸ்ட். 4G சில்வர் அகாடமி ஸ்ட்ரென்த் சக்ஸஸ் கிளாரிட்டி. வணக்கம்.